ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு இட்லி தோசை சாதத்துக்கு நல்ல ஒரு சைடிஷ் கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சதும் இதில் பத்து பல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு வரமிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கணும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வதங்கினதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதும் இதில் பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமாக வச்சிடலாங்க அப்படியே லைட்டாக வதங்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய கத்திரிக்காவை நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை நம்ம பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதை துருவி இன்னைக்கு கத்திரிக்காய் கிரேவி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் இப்போ பெரிய ஹோல் உள்ள துருவத்தில் கத்திரிக்காய் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் முன்னாடியே துருவி வச்சுட்டோன்னா கத்திரிக்காய் கருத்து போய்டும் அதனால் நம்ம செய்ய பார்த்து துருவி சேர்த்துக்கலாம் இது மாதிரி எல்லா கத்திரிக்காயும் துருவி எடுத்து இப்போ அதோடு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கத்திரிக்காயை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ கத்திரிக்காயெலாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இதோட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துட்டு இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரைக்கப்பளவு அளவு அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் கூடவே இன்னும் ஒரு அரைக்கப்பளவு அளவு தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம தேர்த்த தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஒரு கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் பாலோட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இந்த தேங்காய் பால் கொதிக்கிற இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் நம்ம தேங்காய் பாலில் அரிசி மாவு சேர்த்ததுனால ஒரு கொதி வந்ததுமே நல்லா திக்காயிடும் கிரேவி பாருங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் பால் சுவையோடு இந்த கத்திரிக்காய் கிரேவியை நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கிரேவியை ஒரு முறை செஞ்சிங்கன்னா போதும் திரும்ப திரும்ப செய்வீங்க இட்லி தோசை சாதத்துக்கெலாம் ரொம்ப ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்குங்க இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூடான நல்ல ஒரு மனமான கிரேவி ரெடி ஆகிடுது இப்போ இதை ஒரு வேடில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் நீங்களும் கத்திரிக்காய் இருந்ததுன்னா ஒரு முறை இந்த டிஃப்ரெண்ட்டான கிரேவியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்களும் இட்லி தோசை சாதத்துக்கெலாம் இந்த சூப்பரான அருமையான சைடிஷை செய்தாசத்துங்க மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்